ஞானமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். 11வது குறிப்பு வாசியுங்கள், நீதிமொழிகள் 11:30. நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம். நீதிமானுடைய பலன், நீதிமானுக்கு கிடைக்கிற ஒரு ரிசல்ட், பலன் ஜீவ விருட்சம். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்கிறவனோ ஞானம் உள்ளவன். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவனோ ஞானம் உள்ளவன். இது பொதுவாக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்வதென்றால் நரகத்துக்கு நேராய் போகிற ஆத்துமாக்களை ரட்சிப்புக்கு நேராய் பரலோகத்துக்கென்று ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, சாவுக்கு ஏதுவான ஆத்துமாக்கள், சாவாதபடி ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். இன்னும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஏதோ மனிதர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்றல்ல, அநேகரை தனக்கென்று சம்பாதித்து கொள்ளுகிறவன், உறவுகளை வளர்த்து கொள்ளுகிறவன், நண்பர்களை வளர்த்து கொள்ளுகிறவன், நல்லோரை தன்னை சுற்றி வளர்த்து கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். பிரியமானவர்களே, செல்வம் உள்ளவனுக்கு நிறைய சிநேகிதர் இருப்பாங்க. செல்வம் உள்ளவருக்கு இருக்கிற சிநேகிதர் அவனுடைய செல்வத்தினாலே. அவன் செல்வம் அவனை விட்டு போன்றால் அவர்களும் சென்று விடுவார். அந்த செல்வம் இருக்கிற வரைக்கும் பசை இருக்கிற இடத்துல ஒட்டி கொள்வார்கள், அவ்வளவுதான். பிரியமானவர்களே, ஆனால் ஞானம் உள்ளவன் தனக்கென்று அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி அநேகர் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, உறவுகளை வளர்த்து கொள்வான். எனக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு எல்லாரோட அன்பாக பழகி, பிரியமானவர்களே வர்றவங்கள்ட்டலாம் ஏதாவது கமெண்ட் அடித்து இது பண்ணி நம்ம விட்டு விலகி போகும்படியாக அல்ல, வெறுமனே நம்ம பணத்தை வைத்து அடியாள்களை சேர்ப்பது போல, இல்லாவிட்டால் நமக்கு தூபம் போடுகளை சேர்ப்பது போல் அப்படி ஒரு கூட்டம் சேர்ப்பதை இங்கே நம்ம நினைக்கக்கூடாது. ஞானமாக இருக்கிறவன் ஆத்துமாக்களை கெயின் பண்ணுவான். ஆத்திச்சூட்டில் ஒரு அருமையான வார்த்தை உண்டு, குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை. குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை. ஒருத்தரையாக ஒரு குற்றத்தையாக சொல்லிக்கிட்டு இருந்தால் நமக்கு உறவுகள்னே இல்லாமல் போயிடும். இன்றைக்கு சிலர்லாம் இருக்கிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க யாருன்னு தெரியாது. பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்களை பார்த்து சிரிக்க மாட்டாங்க, இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்து சிரிச்சிருக்க மாட்டாங்க. இவங்க கீழே விழுந்து கிடந்தால் கூட பக்கத்து வீட்டுக்காரன் வந்து தூக்க போகிறது கிடையாது. ஏன்னா இவங்க ஞானம் இல்லை. அவங்கள பார்த்தோடனே ரொம்ப ரிசர்வ்டாக இவங்க போயிடுறது, அவங்களும் ஏனோ தானோன்னு இருந்துருவாங்க. ஞானம் உள்ளவன் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவான். இவன் அநேகருக்கு உதவி செய்வான். அநேகர் இவன்ட்டு அன்பாக இருப்பாங்க. பிரியமானவர்களே, இதுக்கு ஞானம் வேண்டும். நான் வெறுமனே நமக்கென்று ஆட்களை சேர்ப்பதல்ல, பரலோகத்துக்கென்று ஆட்களை சேர்க்கிறோம். பரலோகத்துக்கென்று ஆட்களை சேர்க்கிறோம். நம்முடைய பணத்தினால் ஆட்களை சேர்க்கவில்லை. நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்கள், உதவி செய்கிறவர்கள் நிறைய பேர் நமக்கு தேவை. இங்கே இருக்கிறதில் எத்தனை பேருக்கு பக்கத்து வீட்டுக்காரர்களோட நல்ல ஒரு பரிச்சயம் இருக்கிறதோ தெரியலை. ஃப்ளாட்டில் தான் இருப்பாங்க, எதிர் வீட்டில் இருக்கவங்களோட அன்பாக பேசியிருப்பார்களா எனக்கு தெரியாது, வேண்டுமானால் சண்டை போட்டிருப்பார். எங்கள் வீட்டு பக்கத்தில் செருப்பை கழுத்தி போட்டேன், எங்கள் வீட்டு பக்கத்தில் இதை போட்டேன்னு வேணால் சண்டை போட்டிருப்பாங்க. ரெண்டு வாசலுக்கு இடையில் ஒரு 3 அடி கேப் தான் இருக்கும். அந்த 3 அடி கேப்பில் இந்த செருப்பு கொஞ்சம் எங்கள் வீட்டு பக்கமாக வந்துச்சு, செருப்பு உங்கள் வீட்டு பக்கமாக வந்துடுச்சுன்னு வேண்டுமானால் சண்டை போட்டிருப்பார்களே ஒழிய அவர்களோடு அன்பாக இருந்ததாக சொல்ல முடியலை. ஞானம் உள்ளவன் அதனால் அவன் ரட்சிக்கப்பட மாட்டேங்கான். ஞானம் உள்ளவன் அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணிக்கொள்வான். அப்படி ஞானமாக நடக்கிறவன் தப்பு வைக்கப்படுவான். இவன் ஒன்றா ரெண்டு பேரும் என்னன்னு கேட்பாங்க. பிரியமானவர்களே, சில கிராமங்கள்லாம் ஒரு வீட்டில் சாவு என்று சொன்னால் அந்த கிராமத்திலே வல வைக்க மாட்டாங்க, அந்த கிராமத்திலே அடுப்பு ஏற்ற மாட்டாங்க, அந்த தெருவிலே அடுப்பு ஏற்ற மாட்டாங்க.
ஒரு வீட்டில் ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க, இந்த துக்கம் விசாரிக்க போகிறேன், எனக்கு இங்கே எங்கே பணம் இருக்குன்னே தெரியலை. நம்ம வீடு தப்பாக வந்துட்டோமான்னு பார்க்குறோம். அங்கே அந்த சிஸ்டர் அப்படியே அழுது, அதுக்கு மேலே அழ பலன் இல்லாமல் உட்காந்துருந்தாங்க. நான் போனோம்னு அப்படியே கையை காட்டுறாங்க. அந்த ரூமில் அவர் தனியாக படுத்திருக்கார். யார் அவர்? கூட சேர்ந்து அழுறதுக்கு கூட ரெண்டு பேர் இல்லை. அப்படி பழகியிருக்காங்க எல்லார்ட்டையும். கூட சேர்ந்து அழுறதுக்கு கூட ரெண்டு பேர் இல்லை. அந்த வீட்டில் ஜபத்துக்கு நிற்கும்போது யோசித்தால், நாளைக்கு இந்த பிணத்தை தூக்குவதற்காக அந்த ஆட்கள் வருவார்களா என்று தெரியவில்லை. பிரியமானவர்களே, உறவுகளை வளர்த்து கொள்ள வேண்டும். வெறும் நமக்கு ஆள் சேர்ப்பதற்காக அல்ல, பரலோகத்துக்கு ஆள் சேர்ப்பதற்காக. நரகாக்கினிலிருந்து ஒரு சிலரையாக மீட்டு பரலோகத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக. ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். அவரெல்லாம் சாவு வீட்டுக்கு போக மாட்டார். ஆனால் அந்த கிராமத்தில் எல்லாரும் சாவு வீட்டுக்கு போகிற பழக்கம் உண்டு. ஏதாவது ஒரு வீட்டில் சாவு என்று சொன்னால், அவருடைய வாக்கிங் ஸ்டிக், அவருடைய தடியை கொடுத்து விடுவார். ஐயா வந்ததுக்கு அடையாளமாக அவங்க எல்லாம் வீட்டு வாசலில் அந்த தடியை வச்சுட்டு போவாங்க. ஐயா வந்ததுக்கு அடையாளமாக அந்த தடியை கொண்டு வையின்னு சொல்லிடுவார். எல்லா வீட்டுக்கும் தடியை கொடுத்து விட்டுருவார். இவருடைய மனைவி, ஊரில் பெரிய பண்ணையார், இவருடைய மனைவி ஒரு நாள் இறந்து போனார்கள். ஊரெல்லாம் தண்டரா போட்டு சொல்லியாச்சு, இவங்க மனைவி இறந்துட்டாங்கன்னு ஊரெல்லாம் பேச்சு. பிணத்து பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஊர்லேருந்து ஒரு ஆள் கூட வரல துஷ்டி கேட்க. ஊரெல்லாம் அறிவிச்சாச்சு, ஒருத்தர் கூட துஷ்டி கேட்க வரல. என்னடா ஒருத்தர் கூட துஷ்டி கேட்க வரலையே அப்படின்னு சொல்லி வெளியே போய் பார்த்தா, வெளியே நிறைய தடி இருக்கு. அவன் தடியை அனுப்பி வச்சுருக்கான். நீ எந்த அளவினால் அளக்கிறாயோ அந்த அளவினால் உனக்கு அளக்கப்படும். நிறைய பேருக்கு விருந்தினர்கள் வந்தால் பிடிக்காது, விருந்தினர்களோடு பழக பிடிக்காது, உங்களையும் கூப்பிட ஆளுகிறாது. பிரியமானவர்களே, ஒரு அருமையான திருக்குறள் உண்டு, மோப்ப குலையும் அனிச்சம், முகம் திரிந்து நோக்க குலையும் விருந்து. அனிச்சம் பூவை முகர்ந்து பார்த்தாலே அனிச்சம்பூ குலைந்து போய்விடும், வாடி போய்விடும். அந்த மூக்கிலிருந்து வருகிற சுவாச காற்று பட்டாலே அந்த உஷ்ணத்தில் அந்த அனிச்சம்பூ வாடி போய்விடும். மோப்பை மோந்து பார்க்க குலையும், குலைந்து போகிற அனிச்சம். அதுபோல் நோக்க குலையும் விருந்து. நம்ம பார்க்குற பார்வையிலே அவன் பெட்டி எடுத்துகிட்டு போயிடுவான், சிலர் அப்படி பார்ப்பாங்க. பிரியமானவர்களே, நம்மை விசாரிப்பதற்கு ஒரு நாள் ஆள் இல்லாமல் போய்விடும். இன்றைக்கெல்லாம் நம்ம ஒரு மாதிரி ஒரு எல்லாராலும் கைவிடப்பட்ட குடும்ப சூழ்நிலைகள். ஒரு செய்தி சொல்லுகிறேன், உறவே அறியாத ஒரு சந்ததி உருவாகிறது. உறவே அறியாத ஒரு சந்ததி உருவாகிறது. சில வீட்டில் ஒத்தைக்கோர் பையன் இருக்கான், ஒத்தைக்கோர் ஒரு பிள்ளை இருக்கு. இப்போ அந்த பிள்ளைக்கு பிள்ளை பிறக்குன்னு வச்சுக்கோ, அந்த ஒத்தைக்கோர் பிள்ளைக்கு ஒரு பிள்ளை பிறக்கு. அவன் திருமணம் பண்ண இடத்துல அவளும் ஒத்தைக்கோர் மகா, வேறு பிச்சல் புடுங்கள்லாம் இல்லை, ஒரே ஒரு மகா அந்த வீட்டில், இவன் ஒரே ஒரு பையன். இப்போ இவர்களுக்கு பிறந்த பிள்ளைக்கு பெரியப்பண்ண யாருன்னு தெரியுமா? பெரியப்பாங்கிற ஒரு உறவு இருக்குமா? இவர்களுக்கு பிறந்த பிள்ளைக்கு சித்தப்பாங்கிற ஒரு உறவு இருக்குமா? பெரியம்மா சித்தி என்றால் தெரியுமா? அத்தை மாமா என்றால் புரியுமா? மற்ற பிள்ளைங்களாம் சொல்லுங்க, மாமா வந்தாருமாங்க. இந்த பிள்ளைக்கு மாமான்னு என்னென்ன புரியாது, நாங்கள் அம்மாவுக்கு தம்பி கிடையாது. மற்ற பிள்ளைங்களாம் சொல்லுங்க, எங்கள் அத்தை எனக்கு இந்த ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த பிள்ளைக்கு அத்தைன்னு யாருன்னு தெரியாது, ஏன்னா அப்பாவுக்கு தங்கச்சியே கிடையாது. அத்தைன்னா எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. இன்றைக்கி நம்மெல்லாம் சின்ன ஃபேமிலி சின்ன ஃபேமிலி என்று போகிற ஒரு காலகட்டத்தில் உறவுகளே இல்லாத ஒரு சமுதாயம் தான் உருவாகும். சரி, இந்த ரெண்டு பிள்ளை, அந்த பிள்ளைகளுக்கு அவங்க அப்பா அம்மா இருக்குது, அண்ணன் தெரியுமா, தம்பி தெரியுமா, தங்கச்சி தெரியுமா? ஏன்னா அவங்க ஒத்தைக்கு ஒரு பிள்ளை, அவங்களுக்கு அண்ணனும் தெரியாது, தம்பியும் தெரியாது, தங்கச்சியும் தெரியாது. அந்த தங்கிட்ட எப்படி இருக்கும் ஒரு பாசம் தெரியாது. அண்ணனுடைய அரவணைப்பு எப்படி இருக்கும்னு தெரியாது. அண்ணன்னா எப்படி நடந்துக்கோ, ஏன்னா அண்ணனே கிடையாது, தம்பியே கிடையாது, தங்கச்சியே கிடையாது. உறவுகள் இல்லாத ஒரு சமுதாயம் உருவாயிட்டுருக்கு.
விழுந்தா தூக்கி விட ஆள் இருக்காது. ஞானம் உள்ளவன் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவான். இதை வெறுமனே ரட்சிக்கப்படாதவர்கள்ட்ட போய் சுவிசேஷம் சொல்லுவது மாத்திரமல்ல, ஞானம் உள்ளவன் ஞானமாய் அநேக இடத்துல அன்பாக நடந்து கொள்வான், அரவணைப்பாக நடந்து கொள்வான், உறவுகளை பேணுவான், குற்றம் பார்க்க மாட்டான், குற்றம் பார்த்தால் சுற்றம் இராது. எல்லாரிடத்துலேயும் சில குறைகள் இருக்கும், சில நிறைகள் இருக்கும். எவ்வளவாய் உறவுகளை வளர்த்து கொள்ள முடியுமோ அவ்வளவாய் நல்லது. பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அப்போ ஞானம் உள்ளவன் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவான், ஞானமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், தப்புவிக்கப்படுவான். ஞானமாக நடக்கிறவன் தப்பு விக்கப்படுவான். அப்போ நீங்கள் எழுத்தின்படி ஒருவேளை ஒத்தைக்குவர் பிள்ளையாக இருக்கலாம், அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, தங்கச்சி இல்லை, இன்றைக்கு வருத்தப்பட வேண்டாம். உங்களை அண்ணனாக ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், தம்பியாக ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் இருக்க வேண்டும். இது வெறும் பணத்துக்காக இல்லைன்றா உங்கள் ரவுடித்தனத்துக்காக சுற்றுகிற ஒரு கூட்டம் அல்ல. நீங்கள் ஞானமாக நடக்கிறதுனாலே வருகிற ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தை பரலோகத்துக்கென்று நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை முறை, உங்களுடைய அணுகுமுறை அவர்களை பரலோகத்துக்கு வழிநடத்த வேண்டும். சரி, அப்போ இந்த குறிப்பை நல்லா நினைவு வச்சுக்கோங்க. ஞானம் உள்ளவன் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறான். வெறுமனே ஊழியம் செய்கிறது மாத்திரமல்ல, நமக்கென்று ஒரு சுற்றம், அது பெருகி கொண்டே இருக்க வேண்டும், அது குறுகக்கூடாது. அது வெறும் பணத்தினாலே ரவுடித்தனத்தினாலே வருகிற கூட்டம் அல்ல. நீங்கள் ஞானமாய் நடக்கிறதுனாலே உங்களுடைய அன்பு, உங்களுடைய கனிவு, உங்களுடைய கரிசனை நீங்கள் விசாரிப்பது. பிரியமானவர்களே, நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்க எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை, அவள் ஒரு வார்த்தை கூட எனக்கு ஃபோன் பண்ணலை. எனக்கு ஒரு உடைய கருத்து இருக்கு, என்ன ஃபோனே பண்ண மாட்டேக்கிறீங்க ஐயா? அப்படி யாருமே சொல்லாதீங்க, அவன் எனக்கு லெட்டரே போடல, அவன் எனக்கு ஃபோனே பண்ணலைன்னு சொல்ல, நீங்கள் ஃபோன் பண்ணுங்க. ஒருவேளை நீங்கள் ஃபோன் பண்ணுறது அவங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் ஃபோன் பண்ணாதீங்க. உங்கள் ஃபோனுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு பண்ண தெரில, பரவாயில்ல, நீங்கள் பண்ணுங்கள். அவங்களுக்கு விசாரிக்க தெரில, நீங்கள் விசாரிங்க. ஞானம் உள்ளவர்கள் தங்களுக்கு அநேக ஆத்துமாக்களை சேர்த்து கொள்ளுகிறார். சரி, வேகமாக 12வது குறிப்புக்கு போகலாம். வாசியுங்கள், நீதிமொழிகள் 24:5. ஞானம் உள்ளவன் பலமுள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். ஞானம் உள்ளவன், பலம் உள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். நல்ல அறிவு வர 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 நமக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அந்த அறிவை நம்ம சரியாக பயன்படுத்தும்போது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறிடுவோம். அந்த அறிவு, கிரிக்கெட் டீமில் எத்தனை பிளேயர் இருக்கிறாங்க, முதல் முதலாக நிலாவில் கால் வைத்தவன் யார், அமெரிக்காவுடைய இந்திய ஜனாதிபதி யார், தமிழ்நாட்டு ஆளுநர் யார் என்று அறிந்திருப்பதினாலே வருகிற ஒரு பலன் அல்ல. நல்ல காரியங்களை, வேதத்தின் ரகசியங்களை, தேவனுடைய நடத்தல்களை இது அறிய 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 நமக்கு ஸ்ட்ரென்த் வந்துடும். குறிப்பாக இந்த அறிவுனாலே நமக்கு நாலேஜ் வரும், அந்த நாலேஜினால் நமக்கு ஸ்ட்ரென்த் வரும். அந்த ஸ்ட்ரென்த்தை நம்ம பயன்படுத்தும் போது ஞானம் வரும். இப்போ ஆண்டவர் கைவிட மாட்டார், எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் கைவிட மாட்டார், இப்படி ஒரு அறிவு இருக்குது. இந்த அறிவு தான் நமக்கு ஸ்ட்ரென்த்து. ஒரு சூழ்நிலையில் நாங்கள் குடும்பமாக ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய நிலை, ஊழியத்தில் ஒரு மாற்றம். உண்மையாக சொல்கிறேன், இந்த சாட்சியை பலமேற்ற சொல்லியிருக்கிறேன். பிரியமால அடுத்த நேரம் நாங்கள் என்ன செய்வோம்னு தெரியாது. பிளாட்ஃபார்மில் தான் படுக்கணும் பிள்ளைகளை வைத்துக்கொண்டு. என்ன டிசிஷன் எடுக்கேன்னு நான் சிஸ்டர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், என் நல்லா வண்டி ஓட்ட தெரியும், வண்டி ஓட்ட பிடிக்கும், இனி நான் வேலைக்கு போகலம்மா, வேலைக்கு போனால் ஊழியம் செய்ய முடியாது, நான் ஆட்டோ ஓட்டுறேன்,
பகலெல்லாம் ஆட்டை ஓட்டி குடும்பத்தை காப்பாற்றுறேன், சாயந்தரம் அழைக்கிற இடத்துக்கு ஊழியத்துக்கு போகிறேன். இன்னொரு முறை நான் வேலைக்கு போக விரும்பலை, வேலைக்கு போயிட்டேன்னு சொன்னால் ஒரு கமிட்மெண்ட் ஆகிடும். பிரியமானவர்களே, மனைவி பிள்ளைகளோடு கூட பிளாட்ஃபார்மில் கூட படுத்தரலாம், அன்றைக்கு எனக்கு இருந்த புக்ஸை கொண்டு எங்கே வைக்கிறது? நீங்கள் இன்றைக்கு பார்க்கறது போல் ஒரு 3 மடங்கு அதிகமாக புக்ஸ் இருந்திருக்கும். இந்த புக்ஸை கொண்டு எங்கே வைக்கிறது என்பதான் அன்றைக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது. பிரியமானவர்களே, என் தேவன் என்னை கைவிடவில்லை, அவர் கைவிட மாட்டார் என்று தெரியும். இதுவரை கைவிடாமல் நடத்துகிறார். நெருக்கம் வந்தது. இப்போ இந்த நாலேஜ் எதை தருது? பலனை தருகிறது. கர்த்தர் கைவிட மாட்டார். நெருக்கம் வரும் வாழ்க்கையில். தாவீது ராஜா காட்டுக்கு போக வேண்டியதாக இருந்தது. வீட்டை விட்டு, மனைவியை விட்டு, குடும்பத்தை விட்டு, பெற்றோரை விட்டு காட்டில் போய் வனாந்தரத்தில் படுத்துக்கிட்டு மலைக்கு மலை ஓடிக்கிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. கர்த்தர் கைவிடலை. யோசேப்பு அதே போல் தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிக்கப்பட்டு, அடிமையாக விற்கப்பட்டு, பொய்யாய் குற்றஞ்சாட்டப்பட்டு, சிறைவாசத்துக்கு அனுப்பப்பட்டு ஒரு சூழ்நிலை வந்தது. கர்த்தர் கைவிடவில்லை. ஆபிரகாம் கர்த்தர் காட்டினார் என்று போன இடத்துல பஞ்சம் வந்தது. ஈசாக்கே அவன் இருக்க விடாமல் அந்த பட்டணத்து மக்கள் அமலேக்கியர் எங்கள் ஊரை விட்டு போ என்று துரத்தினார்கள். அவன் வெட்டின துறவுகள் எல்லாம் தூர்த்து போட்டால் நெருக்கம் வந்தது. ஆனால் இவங்களெல்லாம் கர்த்தர் கைவிடவில்லை. இவன் இந்த அறிவு தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பலமுள்ளவர்களாக மாற்றுகிறது, நம்ம ஸ்ட்ராங்காக மாற்றுது. இல்லைன்னா பிரச்சனைகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள் வரும்போது துவண்டு போயிடும். பிரியமானவர்கள், நாங்கள் ஊழியத்துக்கு வரும்போது, அந்த ஊழியத்துக்கு வந்த நாளில் பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5-2 மணி நேரம் எங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். என்னிடத்துலையும் சிஸ்டர் இடத்துலையும் அவர் என்ன பேசினார் என்று முழுமையாக எனக்கு இப்போ நினைவில்லை. ஊழிய காரியங்களை பற்றியெல்லாம் பேசினார். ஒரு வாக்கியம் சொல்லி கொடுத்தார், அது மாத்திரம்தான் நினைவு இருக்கிறது. எந்த சூழ்நிலை வந்தாலும் எனக்கு தெரியாது, நான் இப்படி நடக்கும்னு நினைக்கவே இல்லை, இப்படிலாம் ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை என்று சொல்லக்கூடாது. எந்த சூழ்நிலை வந்தாலும் எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல தெரியணும்னு சொன்னார். இதை விட ஒருபடி அதிகமாக நான் ஒரு காரியத்தை ஊழியத்துக்கு வந்த பிறகு கற்றுக்கொண்டேன். என்ன நடந்தாலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. நம்மோடு கூட உடன் இருக்கிறவங்க நமக்கு விரோதமாக குதிங்கால தூக்குறாங்க, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. கூட இருந்தவங்களாம் விட்டுட்டு ஓடி போகிறாங்க, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்க. என்ன நடக்கட்டும், நம்ம கர்த்தரை சார்ந்திருக்கிற வரைக்கும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அது நடக்குது. ஆனால் கர்த்தர் கைவிட மாட்டார். இந்த அறிவு தான் நமக்கு பலன். நான் சொன்னது போல் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி யார், இங்கிலாந்துடைய பிரதம மந்திரி யார் என்று அறிகிறதுனால உள்ள அறிவு மாத்திரமல்ல, அந்த அறிவு வேண்டாம் என்று சொல்லவில்லை. பரிசுத்தரின் அறிவு, வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை அறிந்திருப்பது, இந்த அறிவு நமக்கு பலனாக அமைகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. எந்த சூழ்நிலையும் நம்மால் ஃபேஸ் பண்ண முடிகிறது. ஏனென்றால் இந்த அறிவு நமக்கு இருக்கிறது. ஆண்டவர் கைவிட மாட்டார், ஆண்டவர் நடத்துவார் அப்படின்லாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆங்கில ஆராதனையில் ஒரு கேள்வி கேட்டேன், உங்களுக்கும் கேட்குறேன். உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும், ஆண்டவர் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை காண பண்ணணும் அப்படின்னு அற்புதம் நடக்கும்னு விரும்புகிறவங்கெல்லாம் கை வைத்து ஒரு பெரிய அல்லையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். இவ்வளோ பேருக்கு தான் அற்புதம் வேணுமா? என் வாழ்க்கையில் அற்புதத்தை காண விரும்புகிறேன்னு சொல்கிறவங்களா நல்ல சத்தமாக ஒரு அல்லையிலேயே சொல்லுங்கள். சரி, நல்லா எல்லாருக்கும் வாழ்க்கையில் அற்புதத்தை காண வேண்டும் என்ற விருப்பம் இருக்குது. பிரியமானவர்களே,
அற்புதத்துக்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். இவ சீடர்கள் நடுக்கடலில் மாட்டிக்கிட்டாங்க. சாதகமாக இருந்த காற்று இப்போ பாதகமாக மாறிடுச்சு. தண்டு வலித்து வலித்து சோர்ந்து போயிட்டாங்க. இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்லை. இயேசுவும் இப்போ அவர்களோடு கூட இல்லை. அலைகள் பயங்கரமாக இருக்குது. படகுலேருந்து இறங்கியும் நிற்க முடியாது. முன்னுக்கும் போக முடியல, பின்னுக்கும் போக முடியல. இருள் சூழ்ந்து இருக்கிறது, எல்லாம் இருட்டாக இருக்குது. மேகம் மூடி இருக்கிறதுனால நட்சத்திரங்களால் கிடைக்கிற ஒரு திசை காட்டுதலும் கிடைக்கல. இப்போ எந்த திசையில் போயிட்டுருக்குறோன்னு தெரியலை. இப்படி ஒரு சூழ்நிலை. பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலை வரும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்குது. இயேசு தண்ணீரின் மேலே நடந்து வருகிறார். இயேசு தண்ணீரின் மேலே நடந்து வந்தார் என்று மாத்திரமில்லை, எந்த காற்றையும் அலையும் கண்டு பேதுரு பயந்தானோ அதே அலையின் மேலே பேதுருவை அந்த காற்றுக்கு எதிராக நடக்க வைக்கிறார். வரலாற்றிலே தண்ணீரில் நடந்த ஒரே மனிதன் பேதுரு. அவன் அமிழ்ந்தான் என்று இருக்கும், இயேசு கரம் பிடித்து தூக்கினார். மீண்டுமாக அவன் நடந்து தான் அவன் படகுக்கு வருகிறான். இயேசு தூக்கி கொண்டு அவனை படகுல போடவில்லை. அமிழ்ந்தாலும் அமிழ்ந்து போகவில்லை, அவர் கரம் கொடுத்தார். பிறகும் அவன் நடக்கிறான், அது அநேகர் கவனிப்பதில்லை. பிறகும் அவன் நடந்து தான் படகுக்கு வருகிறான். தண்ணீரில் ஒரு மனிதன் நடக்கிறான். அவ்வளோ பெரிய மிராக்கிள் நடந்தது. இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஆசை மிராக்கிள் நடக்கணும்னு. மிராக்கிள் நடக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு பாதகமாக இருக்கிற காற்று, உங்களுக்கு சாதகமாக இருக்கிற காற்று பாதகமாக மாற வேண்டும். உங்கள் வீட்டில் உங்கள் வாழ்க்கையில் இப்போ எதிர்காற்று வீசணும். உங்கள் கடல் கொந்தளிக்கணும். எல்லாம் ஒரே இருட்டாக இருக்கணும். ஒரு கைடன்ஸ் கூட, ஒரு ஸ்டார் கூட இருக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, இயேசு உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. எத்தனை பேருக்கு அப்படி ஒரு சூழ்நிலை ஆசையாக இருக்குது? ஒரே ஒரு கை தான். என் வாழ்க்கையில் எதிர்காற்று வீசணும். எத்தனை பேர் ஜெபிக்க ஆகுது, ஆண்டு என் வாழ்க்கையில் வீசுகிற காற்றே பயங்கரமாக இருக்குது. என் வாழ்க்கையில் வந்து இயேசு கூட என்கிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரணும். ரைட்டாக ஜெபம் பண்ணுமா? மிராக்கிள் பார்க்கணுமா? மிராக்கிள் பார்க்கணுன்னா, அற்புதத்தை பார்க்கணுன்னா, எதிர்காற்று வீசும், கடல் கொந்தளிக்கும், நம்ம முயற்சியெல்லாம் விருதாவாகும், திசை காட்ட ஒரு நட்சத்திரம் கூட கண்ணில் காணப்படாது, எந்த திசையில் போயிட்டுருக்கோன்னு தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது தான் நீங்கள் இயேசு தண்ணீரின் மேல் நடந்து வருகிறதை பார்க்க முடியும். எனக்கு பிள்ளை எதிர்காட்டெலாம் வீசக்கூடாது, எனக்கு எல்லாம் சாதகமாக இருக்கணும், ஐயோ கடல்லாம் கொந்தளிக்கக்கூடாது, ஆஃபீஸில் பிரச்சனை இருக்கக்கூடாது, வீட்டில் பிரச்சனை இருக்கக்கூடாது. ஆனால் ஆண்டவரே, அப்புறம் என்னத்துக்கு மிராக்கிள் வேணும்? பிரியமானவர்களே, கசந்த மாற அந்த தண்ணீரை குடிக்கிறாங்க, கசப்பாக இருக்குது. அப்போ ஆண்டவர் அந்த கசந்த மாறாவே மதுரமாய் மாற்றுகிறார். கசந்த மாறாவே இல்லைன்னா எப்படிங்க மதுரம் வரும்? கசந்த மாறாவே இல்லைன்னா மதுரம் வருமா? அந்த காலத்தில் எல்லாருக்கும் 40 வயசில் குழந்தை பிறந்தது. அதே மாதிரி ஆபிரகாமுக்கு 40 வயசில் ஒரு குழந்தை பிறந்தது. யாராவது பைபிள் எழுதியிருப்பாங்களா அவனை பற்றி? 100 வயசு வரைக்கும் அவனுக்கு ஒரு குழந்தை இல்லை. அப்போ தான் அற்புதம் நடக்கும். எல்லாருக்கும் குழந்தை பிறக்கிறது போல் ஆபிரகாமுக்கு குழந்தை பிறந்திருந்தா அற்புதமே அவன் வாழ்க்கையில் நடந்திருக்காது. எல்லாம் எனக்கு நார்மலாக இருக்கணும், எல்லாம் எனக்கு சாதகமாக இருக்கணும், எல்லோரும் என்கிட்ட அன்பாக இருக்கணும். பிறகு எதுக்கு அற்புதம் உங்களுக்கு? உங்கள் வாழ்க்கையில் அற்புதமே நடக்காது போங்க. நீங்கள் அற்புதத்தையே பார்க்க முடியாது. பிரியமான உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அற்புதத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால், பார்க்க வேண்டும் என்றால், அற்புதம் நிகழ வேண்டும் என்று சொன்னால் எதிர்காற்று வரும். நம்ம ஜெபிக்கிற ஆண்டவரே, காணா ஒரு கல்யாணத்தில் அதிசயத்தை செய்து போல எங்களுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை செய்யும் என்றால் அங்கே குறைவு வரும். மானம் போகிற மாதிரி குறைவு வருது. வந்தவங்கெல்லாம் சிரிக்க போகிறாங்க, கல்யாணத்துக்கு கூப்பிட்டா ஒரு திராட்சை ரசம் கூட கொடுக்கலன்னு சிரிக்க போகிறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை, இனி உடனே ஒரு கிரேப் செய்து கொடுக்குற, ஜூஸ் செய்து கொடுக்கறதுக்கு எங்கள் வசதி வாய்ப்பே இல்லை. அந்த சூழ்நிலையில் தான் நாங்கள் கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்கிறார்.
பிரியமானவர்களே, எல்லாம் சாதகமாக இருக்கும்போது மிராக்கள் நடக்கும்னு நினைக்காதீங்க. அப்போ இந்த நாலேஜ் வருது, எதிர்மறையான சூழ்நிலைகள், ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். மரியாளுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பயங்கரமான சூழ்நிலை, முதலாவது ஒரு அவ பெயர் வருது, இதை தெரிந்து நிச்சயிக்கப்பட்ட புருஷன் அவளை கைவிட போகிறான், அந்த சூழ்நிலை வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் என்று வரும்போது குடிமதிப்பு எழுதப்படக்கூடிய ஒரு சட்டம் வருது. வயதில் பிள்ளைய வச்சுட்டு கண்டிப்பாக அவள் நாசிரியத்துலேருந்து எருசலேமுக்கு அம்மா அன்னை மரியாள் வரணும், 3000 அடி ஏறணும் அந்த பிள்ளைய வயதில் வச்சுக்கிட்டு. பிரசவ வேதனை வரும்போது மறைவுக்கு கூட ஒரு இடம் கிடைக்கல, சைடு ஒரு ரோடு வரும் அந்த பிள்ளை பிறக்குது. யார் பேருகாலம் பார்த்து அம்மா இருந்தாங்களா கூட, என் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்களா, எல்லாம் எதிர்மாறான சூழ்நிலை. அங்கே தான் இயேசு பிறக்கிறார். பிரியமானவர்களே, முன்பு நான் சொன்னேன், நான் ஏசியில் இருக்கும்போது ஒரு செய்தி கொடுத்துருக்கேன், ஸ்வீட் சஃபரிங்னு. ஸ்வீட் சஃபரிங், இன்பமான வேதனை என்று பேசியிருக்கிற வேதனையில் இன்பம் இருக்குது. இப்போ ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பிரசவ வேதனை பெண்களுக்கு தான் தெரியும். ஆனால் எல்லா பெண்களும், திருமணமான பெண்கள் அந்த வேதனையை விரும்புகிறார்கள், அவ்வளோ பெரிய வேதனை. ஆனால் பிள்ளை இல்லை என்றால் அதை விட வேதனை அதிகம். பல டாக்டர்கிட்ட போகிறாங்க, பலர்கிட்ட போய் ஜெபிக்கிறாங்க, தர்காவுக்கு போகிறாங்க, மரத்தை சுற்றி வர்றாங்க, பாஸ்டர்கிட்ட வர்றாங்க, என்னென்னலாம் யார் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ எல்லாம் செய்கிறாங்க. எதுக்காக அந்த வேதனைக்காக தானே? ஐயா நல்ல வேலை, எனக்கு பிள்ளை இல்லைப்பா, எனக்கு வேதனை இல்லைப்பா, நான் எதாவது சொல்கிறாங்களா? அந்த வேதனையில் தான் இன்பம் இருக்குது. ஒரு விளையாட்டு விளையாடுறோம், ஹாக்கி விளையாடுறோம், ரெஸ்லிங் விளையாடுறோம், ஃபுட்பால் விளையாடுறோம், எல்லாம் பெயின்ஃபுல் தான். அடி ஃபுட்பால் விளையாடும் போதெல்லாம் கையில் அடி, காலில் அடி, வயத்தில் உதைக்கிறோம், பல்லு போகுது, ஆனாலும் விளையாடுறோம்ல. வேதனையில் ஒரு இன்பம் இருக்கிறது. பிரியமானவர்களே, நான் முன்பு சொன்ன அந்த உதாரணத்தை நான் திரும்ப சொல்லுகிறேன். ஒருவர் கிரிக்கெட் விளையாடுகிறான், அவன் தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், நல்லா விளையாடுறான், அவன் டீம் 3 நாள் ஃபீல்ட் பண்ணுது. இவன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான், நாட் அவுட் பேட்ஸ்மேன், எவ்வளோ வேதனை இருக்கும். அடுத்த 2 நாள் ஃபீல்டிங்கு நிற்கணும், 5 நாள் வெயிலில் கிரவுண்டில் நிற்கணும், அதை அவன் விரும்புகிறான். அதனால தான் அவன் மேன் ஆஃப் த மேட்ச்க்கு வர்றான். பிரியமானிலே 100 கிலோமீட்டர், 120 கிலோமீட்டரில் ஒரு சின்ன பந்தை எறிகிறான், 6 அங்கில மட்டையை வைத்துக்கொண்டு அந்த தன்னை பாதுகாக்கிறான், அந்த பந்தை அடிக்கிறான். எவ்வளோ ஸ்ட்ரெயின் இருக்கும், அதை கூர்ந்து பார்க்கணும். 11 பேர் சுற்றி நிற்கிறான், எங்கெங்கே நிற்கிறான், என்ன மாதிரி ஃபார்மேஷன் வந்திருக்கு, எங்கே கேப் இருக்குது, அந்த ஃபியூ மினிட்ஸுக்குள்ளே, அந்த ஃபியூ செகண்ட்ஸுக்குள்ளே அதை கெஸ் பண்ணணும். பவுலர் எப்படி ஃபுட்ஸு, அவன் எப்படி அவன் அடியை எடுத்து வைக்கிறான், எப்படி ஓடி வர்றான், காலை எப்படி மாற்றுறான், கையை எப்படி சுற்றுறான், இப்போ எப்படி பால் போட போகிறான், கணக்கு பண்ணணும். ஸ்ட்ரெயின் தான், அடிக்கணும், அடிச்சுட்டு ஓடணும். அந்த வேதனை அவன் விரும்புகிறான். இவன் நல்லா அடிக்கடிக்க வேகமாக பவுலர் பந்து போடுறான், எதுக்கு இவன் நம்ம சிக்ஸர் அடிக்கட்டும், பவுண்டரி அடிக்கட்டும், நான் பந்து போடுறேன், இவன் எப்படி ஆகிலும் அவுட் ஆக்கணும்னு அவன் பந்து போடுறான், வெறியோட பந்து போடுறான். இவன் அழ முடியுமா, வேகமாக பந்து போடுறான்மா, மேம் மெதுவாக பந்து போட சொல்லுமா, அப்படின்னா அழ முடியும் இல்லை, அதை ஃபேஸ் பண்ணணும். அங்கே சுற்றி நிற்கிறான் 10 பேர், எதுக்கு நிற்கிறான், இவன் அவுட் ஆக்கிறதுக்கு தான் நிற்கிறான். எங்கே அடித்தாலும் அவனை பிடிச்சிட்றாம்மா அப்படின்னு அழுதுகிட்ருப்பேன், அதை ஏற்று தான் அடிக்க வேண்டியிருக்கு, அதான் வாழ்க்கை. உன் கூட ஒரு ரன்னர் இருக்கிறான், ஒரு ரொம்ப ஃப்ரெண்டு, ரெண்டு பேரும் அப்பப்போ நடுவில் மீட் பண்ணி வேறு பேசுவீங்க, ரொம்ப ஸ்ட்ராட்டஜிலாம் ஒன்றா வச்சுருப்பீங்க, ஆனால் அவன் ரன் அவுட் ஆகிறதா இருந்தால் உன்னை ரன் அவுட் ஆக்கிடுவான், அதான் விளையாட்டு. அவன் ரன் அவுட் ஆகிறதா இருந்தால் உன்னை ரன் அவுட் ஆக்கிடுவான். ஐயோ பாவம் என் ஃப்ரெண்டுன்னு அவன் சொல்ல முடியுமா? 9 பேர் உங்கள் டீம் மெம்பர்ஸ் ஸ்டேடியத்தில் உட்காந்துருப்பாங்க, நீ சிக்ஸர் அடித்தா பவுண்ட்ரி அடித்தா கையெல்லாம் தட்டுவாங்க, ஆனால் ரொம்ப நேரம் லொட்டு அடிச்சுட்டு இருந்தேன்னா ஜோம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 9 பேர் என்ன ஜோம் பண்ணுமா,
இவன் அடிச்சுக்கிட்டே இருக்கட்டும்னா ஜோம் பண்ணுவான், அவனும் விளையாடணும்ல, ஆண்டவரே எனக்கு ஒரு சான்ஸ் தரும் அப்படின்னு அவன் நியாயமாக ஜெபிச்சான்னா என்ன ஜெபிக்கிறான் சொல்லுங்கள். ஆண்டவரே அவன் அவுட் ஆகணும். இவன் நியாயமாக தான் ஜெபிக்கிறான், இவனுக்கும் சான்ஸ் வேணும்ல, ஆண்டவரே எனக்கு சான்ஸ் தருன்னு ஜெபிச்சாமன்னா அவனுடைய பொருள் ஆண்டவரே அவன் அவுட் ஆகணும். அப்போ அங்கே சுற்றி இருக்கிற 21 பேரும் உனக்கு விரோதமாக தான் இருக்கிறாங்க, இதுக்காக நீ அழுதுகிட்டு இருக்க முடியாது. 21 பேரும் உனக்கு விரோதமாக தான் இருக்கிறாங்க, டிகிரியில் வேணால் வித்தியாசம் இருக்கும். பிரியமானவர்கள், இதுக்கு இடையில தான் நீ விளையாண்டு ஆகணும், இதைத்தான் நீ என்ஜாய் பண்ணி ஆகணும். அங்கே 1000 பேர் ஸ்டேடியத்தில் உட்காந்துருப்பாங்க, நீ சிக்ஸர் அடித்தன ஓன்னு கத்துவாங்க, நீ பவுண்ட்ரி அடித்த ஓன்னு கத்துவாங்க. அவங்க போடுற ஆரவாரத்தில் தயவுசெய்து ஏமாந்துடாத, நீ அவுட் ஆனாலும் அவங்க கை தட்டுவாங்க. நீ சிக்ஸர் அடித்தாலும் அவங்க கை தட்டுவாங்க, நீ அவுட் ஆனாலும் அவங்க கை தட்டுவாங்க. அவங்களுக்கு உன் விளையாட்டு என்ஜாய்மெண்ட். பிரியமானவர்கள், ஞானம் உள்ளவன் வல்லமையை பெருக்குகிறான், என் ஆண்டவர் கைவிட மாட்டார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். கடல் கொந்தளிக்கட்டும், கப்பல் ஆடிட்டு போட்டும், புயல் காற்று வீசட்டும், ஆண்டவர் கைவிட மாட்டார். நான் நம்புகிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். எனக்குள்ளே இருக்கிற உலகத்தை காட்டிலும் பெரியவர், எப்படியும் வழி திறக்கும். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறப்பார், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுவார். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. இந்த அறிவு தான் உனக்கு பலனை தரும். ஞானமுள்ளவன், ஞானமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். இப்படி ஞானமாய் நடக்கிறவன் தப்பிக்கொள்ளுவன். அதில் இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம், நீதிமொழிகள் 21:22 வசனம். நீதிமொழிகள் 21:22. பலவான்களுடைய பட்டணத்தின் மதிலை ஞானமுள்ளவன் ஏறி பிடித்து அவர்கள் நம்பின அரணை இடித்து போடுவான். பிரியமானவர்கள், அது பலவான், ஞானமுள்ளவன் பலவானுடைய பட்டணங்களை கூட ஏறி பிடித்துருவான். அவன் ஞானம் கிடைக்க கிடைக்க உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். இந்த ஞானம் எப்படி வருகிறது? அறிவை வளர்ப்பதினால. என்ன அறிவு? பரிசுத்தரை அறிகிற அறிவு. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், இந்த ஊழியத்துக்காக என்னை ஏற்படுத்தினர் உண்மை உள்ளவர், அவர் என்னை நடத்துவார், அவர் பெரியவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவரால் முடியும். இந்த அறிவு தான் நமக்கு பலனை தருகிறது. அப்போது ஒரு காரியத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். 13 நீதிமொழிகள் 11:2 வாசியுங்கள். நீதிமொழிகள் 11:2. அகந்தை வந்தால் லட்சியம் வரும், தில் ஞானம் உண்டு. நம்மை ரட்சிக்கிற, தப்புவிக்கிற, காப்பாற்றுகிற ஞானம், தாழ்ந்த சிந்தை வேண்டும், பலன் வேண்டும். அதனால் அகந்தே வந்துடக்கூடாது. அதெல்லாம் நான் பார்த்துக்கலாம், எல்லாம் சரியாயிரும். அந்த அகந்தை வந்துவிடக்கூடாது, தாழ்ந்த சிந்தை வர வேண்டும். பிரியமானவர்களே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவர் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய இயலாது. என்னை அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. இந்த ஒரு சிந்தை வர வேண்டும். ஞானத்தினாலே பலன் வருகிறது. அந்த பலன் அகந்தையை தராமல் தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களாக நடப்போமேயானால் அந்த ஞானத்தினாலே நாம் ரட்சிக்கப்படுவோம், காப்பாற்றப்படுவோம். பெருமை வருமானால் தேவன் எதிர்த்து நிற்பார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தேவன் நம்முடைய பட்சத்தில் வந்தால் எதிர்த்து நிற்பவன் யார்? தேவன் நமக்கு எதிர்த்து நின்றால் உதவி செய்பவன் யார்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் எதிர்த்து நிற்பவன் யார்? தேவன் நமக்கு எதிர்த்து நின்றால் உதவி செய்பவன் யார்? குறிப்பை சொல்லி கடந்து போகிறேன். அதனால் ஞானமாக நடக்கிறது என்று சொன்னால், பிரியமானவர்களே, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும். அறிவை வளர்ப்பதினால் உள்ள ஒரு பலன் வேண்டும். அந்த பலன் பெருகும்போது அகந்தை வந்துவிடக்கூடாது, தாழ்ந்த சிந்தை வர வேண்டும். 14 வாசியுங்கள் பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 14:8. நீதிமொழிகள் 14.
தன் வழியை சிந்தித்துக் கொள்வது விவேகியின் ஞானம். மூடர்களுடைய வஞ்சனையோ மூடத்தனம். பிரியமான மூடர்களுடைய வஞ்சனையோ மூடத்தனம், முட்டாள்தனம். அதெல்லாம் நான் பார்த்துக்கலாம், எல்லாம் சரியாயிடும். இது வந்து இந்த விசுவாசம்னு சொல்கிறதெல்லாம் பெருமையாக அகந்தியாக மாறிடக்கூடாது. பிரியமான மூடர்கள் நெடுகவே போய் தண்டிக்கப்படுறாங்க. மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழி உண்டு, அதனுடைய முடிவு மரணம். பல முறை இந்த வசனத்தை சொல்லியிருக்கிறார். ஞானமுள்ள விவேகி, இல்லை விவேகியுடைய ஞானம் தன் வழியை பிரியமானே சிந்தித்து கொள்வது. சிந்தித்து கொள்வது என்பதை காட்டிலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்வது, புரிந்து கொள். சரி தப்பு, கடன் வாங்கலாம் வாங்கக்கூடாது, இப்படி போகலாம் போகக்கூடாது, இப்படி உடுத்தலாம் உடுத்தக்கூடாது. பிரியமானவர்களே, பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு விலகி ஓடு அப்படின்னு ஆண்களுக்கு சொல்லியிருக்கு. நம்முடைய உடலை நம்ம பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு ஏற்றபடி பேணாமல் ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் என் இஷ்டப்படி உடுத்துவேன், யாரும் பார்க்கக்கூடாதுன்னா எதுக்கு கொடுத்துறோம்? பார்க்குறதுக்கு தானே உடுத்துறோம். யாருமே பார்க்கக்கூடாதுங்கிறக்கா உடுத்துறோம். அப்போ நம்மை பார்க்கிறவர்கள் கண்ணியத்துக்குரியவர்களாக பார்க்க வேண்டுமா, போகப் பொருளாக பார்க்க வேண்டுமா என்பது அறிவு சார்ந்த ஒரு கேள்வி. எனக்கு உரிமை இருக்கிறத நான் எப்படி வேண்டுமானாலும் நான் உடுத்துவேன் என்பதிலே மாற்றுக்கிறது கிடையாது. நீ எப்படி வேண்டுமானாலும் உடுத்துங்க. ஆனால் அதை பார்க்கிறவர்கள் உங்களை கண்ணியத்துக்குரியவர்களாக பார்க்க வேண்டுமா, ஒரு போகப் பொருளாக பார்க்க வேண்டுமா என்பது உங்களை சார்ந்தது. பிரியமானவர்களே, நம்முடைய வழியை நாம் அறிந்திருக்க வேண்டும். நான் இப்படி போகிறேன், கடன் வாங்கலாம் வாங்கக்கூடாது. பைபிள் என்ன சொல்லியிருக்கு? கடன் வாங்குகிறவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமைன்னு இருக்குது. அடிமை ஆகணுமா? கடன் வாங்கி நான் ஒரு தொழில் செஞ்சு கோடி கோடியாக சம்பாதிக்கிறத விட கடன் வாங்காமல் ஏதோ ஒன்று செஞ்சு கஞ்சி குடிச்சிட்டு போனால் பெட்டர். ஒரு அறிவு. இப்போ உங்கள் ஞானம் உள்ளவன் தன் வழியை சிந்தித்து கொள்ளுது. நான் செய்கிறது சரியா தப்பா, இப்படி செய்யலாமா செய்யக்கூடாதா, இப்படி போகலாமா போகக்கூடாதா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா, ஓஹோ என்ற வெளிப்பிரகாரமான வாழ்க்கை எங்களுக்கு இல்லாவிட்டாலும் தைரியமாக சொல்ல முடியும். 5 பைசா கடன் என்ற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு இல்லை. கைமாத்து கடன் வாங்கிறது நான் என்ன என்று சொல்ல தெரியாது. பல முறை உங்களுக்கு உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லியிருக்கிறேன். என் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்காக நான் கடன் வாங்கலை. என் பிள்ளைகளுடைய திருமணத்துக்காக நான் கடன் வாங்கலை. எங்கள் திருமணத்துக்காக நாங்கள் கடன் வாங்கலை. ரெண்டு பேரும் கடன் வாங்கி திருமணம் செய்யலை. என் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்காக 5 பைசா கடன் வாங்கலை. இதோ அந்த நாட்களில் ஸ்ட்ரைக் இருந்தது. அந்த நேரத்தில் ஒருத்தர் உதவி செய்தார், எனக்கு அது நினைவில்லை. அது தெரிந்த உடனே அதை கூடுதலான ஒரு தொகையோடு திருப்பி கொடுத்து விட்டேன். வேறு வகையில் அது ஒன்று தான் நான் கேள்விப்பட்டேன். ஒரு நாள் ஒரு பிள்ளை எக்ஸாம், எங்கள் பிள்ளை எக்ஸாம் கூட்டு போகும்போது அன்றைக்கு ஏதோ ஸ்ட்ரைக், அதனால் பேங்க்லேருந்து பணம் எடுக்க முடியல, ஒருவர் உதவி செய்தார் என்று கேள்விப்பட்டேன். அதுவுமே என்னுடைய மனதில் இல்லை. பிரியமானவர்கள், பெருமைக்காக சொல்கிறேன் பிரியமானவர்களே. அப்போ நம்முடைய வழியை சிந்திக்கணும். நான் செய்கிறது சரியாக தப்பா, நான் உடுத்துறது சரியாக தப்பா, நான் போகிற வழி சரியாக தப்பா. சுற்றுப்பட்டாலும் ஒருத்தனை கணக்கு வராது. நான் இன்ஜினியர் தான் சேரணும், இல்லை நான் கணக்கு தான் எடுக்கணும்னாம்னா உனக்கு என்ன படம்ப்பா வரும்? ஏன்னா நல்லா காஃபி போட வரும். சரி, நீ ஏதாவது இந்த சமையல் கலை படி. நீ போய் தேவையில்லாமல் கணக்கு படிக்காத, வழியை சிந்திக்கிறோம். ஞானம் உள்ளவன் தன் வழியை சிந்தித்து கொள்ளுகிறான், அந்த வழியை புரிந்து கொள்ளுகிறான். எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்னால் எது முடியும், என்னால் எது முடியாது என்று தன்னுடைய வழியை புரிந்து கொள்ளுகிறான். கடைசியாக இன்றைக்கு வந்து சொல்லி நான் முடிக்கிறேன். 15வது
குறிப்பு வாசியுங்கள். நீதிமொழிகள் 29:11. நீதிமொழிகள் 29:11. மூடன் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான். ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான். சரி, இப்போ ஞானக்கருக்கு சிலத்தை என்ன சொன்னாலும் சரி, பிளா பிளா ஒரு காரியத்தை கூட அடக்கி வைக்க முடியாது. பிரியமானவர்கள், அவங்க ஒரு ஆள்கிட்ட சொன்னால் 100 பேர்கிட்ட சொன்ன மாதிரி ஊரெல்லாம் சொல்லிட்டு வந்துடுவாங்க. தங்களுடைய காரியத்தையும் அப்படி தான், பார்க்குறவங்களாம் எப்படியும் அப்படியும் அப்படியான்னு சொல்லி அழுதுடுவாங்க. ஞானம் உள்ளவன் அதை தன்னுடைய இருதயத்தில் அடக்கி வைக்க, சரி என்னம்மா முடியும் பார்ப்போம். பிரியமானில் சரி இது எப்படி வருது பார்க்கலாம். மரியாதை பற்றி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம், அவள் எல்லாவற்றையும் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள். பிரியமானவர்களே, ஆவியில் உண்மை உள்ளவன் காரியத்தை அடக்குகிறான். ஆவியில் உண்மை இல்லாதவன் அலப்புகிறான். உங்கள் ஆவியில் ஒரு சின்சியாரிட்டி இருக்குமானா, ஒரு கிளாரிட்டி இருக்குமானா, எதை வேண்டுமானாலும் மனசில் வைக்கலாம். சிலருக்கு அவங்களை தெரிஞ்ச காரியத்தை வெளியே சொல்லலைன்னா வயறு வெடிச்சுற மாதிரி இருக்கும். சொல்லும்போது வார்த்தை சொல்லி சொல்லுவாங்க, உன்ட்ட மாத்திரம்தான் சொல்கிறேன்னு. அப்படி 10 பேர்கிட்ட சொல்லியிருப்பாங்க, உன்ட்ட மாத்திரம்தான் சொல்கிறேன். ஞானம் இல்லாதவன் எங்கேயோ போய் மாட்டிக்குவாங்க. ஞானம் உள்ளவன் காரியத்தை அடக்கி வைக்கிறான், உள்ளத்தில் அடக்கி வைக்கிறான். மரியால் எல்லாவற்றையும் தன்னுடைய இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள். பிரியமானில் 25 வயது எனக்கு திருமணம் ஆகும்போது, பாஸ்டர்மாக 23 வயது நினைவு குறைகிற அப்படின்னாலே சொல்லுகிறேன். அவர்களோடு நான் முதலாவது பேசின வார்த்தை, முதலாவது அவர்களிடத்தில் என் சொன்ன ஆலோசனை, திருமணமாகி நாங்கள் வீட்டுக்கு வந்திருக்கும் போது முதலாவது அவரிடத்தில் சொன்ன ஒரு வார்த்தை, ஒருவேளை கர்த்தர் எனக்கு சில வெளிப்பாடுகளை தரலாம், சில இடத்துல சில ப்ரேயர் ரெக்வஸ்ட் கொடுக்கலாம், அதே போல் உனக்கும் சில வெளிப்பாடுகளை கர்த்தர் தரலாம், சில ப்ரேயர் ரெக்வஸ்ட் சிலர் ஒன்றை சொல்லலாம், இதை நம்ம ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை, இதை தவிர நமக்குள்ளே எந்த ரகசியமும் இருக்கக்கூடாதுன்னு 25 வயதில் நான் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு யோசித்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, எத்தனையோ காரியங்கள் தனிப்பட்ட முறையில் சிலர் சொல்லும்போது ஜபத்துக்காக எங்களை இருதயத்தில் வைத்து ஜபிக்கிறோம். ஜபத்துக்காக பகிர்ந்து கொள்வதை தவிர அந்த காரியங்களை கூட நாங்கள் பகிர்ந்து கொள்ள மாட்டோம், பகிர்ந்து கொள்ளவில்லை என்று வருத்தப்படவும் மாட்டோம். என்னுடைய ஆரம்ப நாட்களில் சகோதரி சாரல்னு ஒரு ஜம்மையார் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணும்போது இந்த வார்த்தையை பிரசங்கித்தார். மரியாள் எல்லாவற்றையும் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாள். எந்த பிரசங்கத்தில் இதை சொன்னார்கள் என்று தெரியாது. ரெண்டு காரியம் அன்றைக்கு அந்த பிரசங்கத்தில் என் உள்ளத்தில் பசுமரத்தாணி போல பதிந்தது. ஒன்று, ஆவியில் உண்மை உள்ளவன் காரியத்தை அடக்குகிறான். உங்களால் ஒரு காரியத்தை அடக்கி வைக்க முடியலை, சும்மா பல பல பலன் பேசி திரிகிறீர்கள் என்று சொன்னால் உங்கள் ஆவியில் உண்மை இல்லை என்று அர்த்தம். உங்கள் ஆவியில் உண்மை இல்லை என்று அர்த்தம். ஆவியில் உண்மை உள்ளவன் காரியத்தை அடக்குகிறான், எல்லாவற்றையும் இருதயத்தில் வைத்து சிந்திக்கிறான். பிரியமானாலே மூடனும் எல்லாவற்றையும் அலப்பித்திரிகள் எல்லாத்தையும் லொடலுடலுடன் பேசிட்டு அல்லைகிறான். இது ஆவியில் உண்மை உள்ளவனுக்கும் ஆவியில் உண்மை இல்லாதவனுக்குள்ள வேறுபாடு. அந்த 20 குறிப்புகளில் 5 குறிப்புகள் தான் இன்றைக்கு நாம் கவனிக்க முடியுது. இந்த 5 குறிப்புகளும் மிக முக்கியமானது. மீண்டுமாக நினைவுபடுத்துகிறேன் பிரியமானவர்கள், நீங்கள் உதவி செய்யுங்களேன். ஆவியில் உண்மை உள்ளவன், 11வது குறிப்பு என்ன பார்த்தோம்? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்க. அது வெறுமனே ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவது என்றால் நம்ம பாவிகளை ரட்சிப்புக்களை நடத்துவது மாத்திரமில்லை, அது ஒரு முக்கியமான காரியம். பிரியமானவர்கள், நமக்கென்று உறவுகளை வளர்த்து கொள்கிறான் தீய முறையில் அல்ல, ஞானத்தினாலே. 12வது என்ன செய்கிறான்? பலன் உள்ளவனாக இருக்கிறான். அந்த பலன் எப்படி வருகிறது? அறிவை வளர்ப்பதினால. என்ன அறிவு? வேத அறிவு, பரிசுத்தரின் அறிவே அறிவு.
இந்த அறிவினாலே அவன் பலன் உள்ளவனாக இருக்கிறான். சரி, பலன் உள்ளவனாக இருக்கும்போது அவன் எப்படி நடந்து கொள்ளுகிறான்? ஞானம் உள்ளவன் 13வது தாழ்ந்த சிந்தையோடு நடந்து கொள்ளுகிறான். இந்த பலன் அகந்தையை உண்டாக்கக்கூடாது, தாழ்மையை உண்டாக்க வேண்டும். 14வது இப்படி அவனுக்கு தனக்கு வலிமை இருக்கிறது என்பதினாலே மூடன் துணிந்து போய் நெடுகவே தண்டிக்கப்படுகிறான். ஞானமில்லாதவனுக்கு எவ்வளோ வலிமை இருந்தாலும் சரி, தன் வழியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறான், சிந்தித்து கொள்ளுகிறான் என்பதை விட அந்த குறிப்பை எப்படியாக எழுதி கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுகிறான். நான் போகிற வழி சரி, தேவன் அங்கீகரிக்கிற வழி, இது தேவனுக்கு பிரியமான வழி, நான் செய்கிறது சரியான காரியம், இது முடிவு சரியாக இருக்கும். பிரியமானவன் தன் வழியை புரிந்து கொள்ள, ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ். ஒரு மொழிபெயர்ப்பில் டிஸ்டிங்க்ட்லி டிசர்ன்ஸ், தெளிவாக விளங்கிக்கிறான், நிதானிக்கிறான். என அருமையான மொழிபெயர்ப்பு. ஞானம் உள்ளவன் தெளிவாக தன்னுடைய வழியை நிதானிக்க, இது இப்படி போனால் இப்படி தான், இதுக்கு முடிவு இப்படி தான் வரும், பைபிளில் போட்டிருக்கு, எங்கள் அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க, பெரியோர் வாக்கு இருக்குது. அப்போ ஞானம் உள்ளவன் தன் வழியை தெளிவாய் நிதானிக்கிறான். நல்ல ஒரு மொழிபெயர்ப்பு. ஞானம் உள்ளவன் தன் வழியை தெளிவாய் நிதானிக்கிறான். 15வது சரி, இவ்வளோலாம் பலன் இருக்குது, எல்லாம் இருக்குது, இது அடுத்த வாரம் இன்னும் விளக்குறேன். ஞானம் உள்ளவன் எல்லாத்தையும் அலப்பி தெரிய மாட்டான். எதை யார்கிட்ட சொல்லணும், எப்போ சொல்லணும், எப்படி சொல்லணும், அது வரைக்கும் எப்படி அடக்கி வைக்கணும். ஞானம் உள்ளவன் காரியத்தை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான். மூடனோ எல்லாவற்றையும் அலப்பி திரிகிறான். யார்கிட்ட சொல்லணுமோ அவங்ககிட்ட சொல்லணும், யார்கிட்ட சொல்ல வேண்டாமோ அவங்ககிட்ட சொல்ல வேண்டாம். காரியத்தை ஞானம் உள்ளவன் அடக்குகிறான். இந்த ஒரு 5 குறிப்புக்காக மாத்திரம் இப்போது ஜெபம் பண்ணுவோம்.